கர்த்தருடைய பிரசன்ன சூத்திரம் இன்றைக்கு மாய் சங்கீதம் 27:1 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போமா. சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, மூன்று காரியத்தை சொல்லி நான் யாருக்கு பயப்படுவேன், ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உலகத்தில் பயப்படத்தக்க காரியங்கள் பலவிதமாய் வருகிறதாக இருக்கிறது. ஒன்று மிருகங்களோ அல்லது மற்ற காரியங்களோ, மழை பெய்கிறது அல்லது ஐயோ வீடு ஒழுக போகுது, வெள்ளம் வரப்போகுது, இப்படின்னு அப்படி ஒரு பயம். அடுத்த பக்கம் பணவீக்கம், பணம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, பிஸ்னஸ் போகுது, வேலை போக போகுது, இது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் இதுன்னு, அது ஒரு பக்கம் பயம். மூன்றாவது இன்னொரு பக்கம் பயம், சொந்தக்காரங்க என்ன பேச போகிறாங்க, அவங்க என்ன பேச போகிறாங்க, புருஷன் என்ன சொல்ல போகிறாங்க, மனைவி என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க நம்ம இப்படி பார்த்தாப்பா, எப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் அநேகருக்கு பயம். இந்த பயம் 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 என்று சொல்லி பிசாசு கொடுத்து பயம் இது பண்ணுகிறாங்க. எப்படின்னு சொல்லுவது, பூரண அன்பு இருக்கிறதுல பயம் இருக்காது. இந்த அன்பு யார் பூரணன்னு சொல்லும்போதே கத்தர் மேல் தான். இந்த மனைவி புருஷன் திடீர்னு இன்றைக்கி அன்புன்னு வாங்க, நாளைக்கு அம்புன்னு வாங்க, அப்புறம் வம்புன்னு வாங்க. அதனால் பூரண அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் இங்கே மூன்று காரியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் நம்ம பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. முதலாவது கர்த்தரின் வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா இருள் வராது, புரிஞ்சுக்கோங்க. வெளிச்சம் இருந்துச்சுன்னா இருள் வராது. இருள் என்பது சொல்லும்போது நம்ம அநேக நேரத்தில் பிசாசு, மந்தத்தின் கிரியங்கள், விரோதமான காரியங்கள், எல்லாம் அந்நிய காரியங்கள் எல்லாம் வந்து இருள். அப்போ வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் இருக்காது. இரண்டாவது காரியம் சொல்லுது, ரட்சிப்பமானவர். ரட்சிப்பு என்ன அர்த்தம், நம்ம எங்கே விழுந்தாலும் எங்கே இது போனாலும் நம்ம ரட்சித்து ரட்சித்து காக்கிறவர். ரட்சிப்புனா வெறும் பாவத்தை வந்து மொதல் ரட்சிப்பு இல்லை, மீட்பு. அப்போ மீட்புன்னா என்ன அர்த்தம், ஒரு குழியில் ஒன்று விழுந்து போச்சு, ஒரு ஏதோ ஒன்று இதாகிடுச்சு, ஏதோ ஒன்று தப்பு நடந்து போச்சு, ஏதோ ஒன்று போய் மாட்டிக்கினாங்க, எல்லாம் வந்து மீட்கப்பட வேண்டும். சரிங்க, நான் வந்து காப்பாற்றுறேங்க அப்படின்வாங்க. எங்கே நீ என்ன குழியில் விழுந்துட்டீங்க, இல்லை பணத்தை கொடுத்து காப்பாற்றுவாங்க, ரெக்கமெண்டேஷன் சொல்லி காப்பாற்றுவாங்க, வேலை போச்சுனாக்கா சரி வந்து இது பண்ணி காப்பாற்றுவாங்க, இதெல்லாம் வந்து மீட்கப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். நம்முடைய வாழ்க்கையில் பலன் இருக்கும். வெளிச்சம் இருக்கலாம், வழிகாட்டலாம், வெளிச்சம் வழித்த வழிகாட்டும், ஆனால் பலன் இல்லை நம்ம போக முடியாது. அப்போ கர்த்தரின் பலனாக இருக்கிறார். அலலுயா. உலக பிரகாரம் பலன் இல்லை, பணபலன் எக்ஸசைஸ் பண்ணி அந்த பலன், அந்த பலனாலாம் இல்லை, கர்த்தரின் பலனாக இருக்கிறார். அவனுடைய பலனாக இருக்கும்போது எல்லாம் நமக்கு நடக்கும். அலலுயா. இன்றைக்கு மாய அருமையான சோதனை சகோதரியை மூன்று காத்த நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உன் ரட்சிப்பாக இருக்கிறார், மீட்கப்படுகிறார். அவர் வெளிச்சமாக இருக்கிறார், வழிகாட்டுகிறார் இருக்கார். அவருடைய பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் அவருக்காக காத்திருந்து அவர் வழியில் நடங்க கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். சொல்லுமா, சர்வல இருக்கிற சமுதிர வருகிறோம், உங்கள் பிள்ளைக்காக சுபிக்கிறோம்ப்பா. தேவரி, இங்கே மூன்று காரியங்களை நீ சொல்லியிருக்கிறீர். தேவரி, நீரே எங்கள் பலனாக இருக்கிறீர். ப்ளீஸ் தேவி, உங்கள் பிள்ளைகளுக்கு பலனாயிரும்ப்பா. எத்தனையோ நேரத்தில் எத்தனையோ காரியங்கள் எதிராக இருக்கிறது, அவரை பலப்படுத்துவீராக. பணத்தை கொடுத்து பலப்படுத்துவீராக, மற்ற சப்போர்ட்டை கொடுத்து பலப்படுத்துவீராக, மற்ற அதிகாரங்களுக்கு இதை கொடுத்து பலத்துக்கு பலப்படுத்துவீராக. அவரை பலப்படுத்தும்பா. அவருக்கு வழிகாட்டிடலாம், வெளிச்சமாக இருந்தவர்களுக்கு வழிகாட்டலும். அந்நிய நேரங்களிலிருந்து மீட்டு காத்துக்கொள்ளும்பா. தேவி, என்னென்ன காடுகள், என்னென்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்ன பண பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை, என்ன காரியங்கள் இருக்களோ, வியாதி இருக்கிறதிலிருந்து மீட்டலும் வியாழிகளை ஒப்பிடுகிறோம். இவரை பலப்படுத்தி அவர் வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.